தொழிலாளர்களுடைய நியாயமான ஊதிய உயர்வை மற்றவர்களுக்கு வழங்கியது போல் வழங்க வேண்டும் என்கிற அந்த மிக மிக குறைந்தபட்ச கோரிக்கையை நிராகரிக்கிற அமைச்சர் காரணமாக தங்களிடம் பணமில்லை என்று பேசுகிறார். போக்குவரத்துக் கழகங்கள் நஷ்டத்தில் இருக்கிறதா? நஷ்டத்தில் இருக்கிறது. வரவுக்கும் செலவுக்கும் இடைவெளி இருக்கிறதா? இடைவெளி இருக்கிறது. இதற்கு தொழிலாளிகள் ஒரு கட்டுக்களவாவது காரணம் என்று அமைச்சரோ அதிகாரிகளோ நிரூபித்தால் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் விட்டு கொடுத்துவிட தயார். சொல்ல முடியுமா உங்களால்? இன்றைக்கு கழகம் இந்த நிலையில் இருப்பதற்கு காரணமே போக்குவரத்து தொழிலாளி தான். 70% பேருந்துகள் ஓடுவதற்கு லாயக்கற்றவை, காலம் கடந்தவை, பழுது பார்த்தாலும் கூட சரிப்படுத்த முடியாதவை, அவளை கண்டம் பண்ண வேண்டிய பேருந்துகள். அந்த பேருந்துகளை இந்த தொழிலாளி பல்லை கட்டி இழுத்து கொண்டிருக்கிறான். அதே மாதிரி 1 லிட்டர் டீசலுக்கு 6 கிலோமீட்டர், இந்த ஓட்டை பஸ்ஸை வைத்து கொண்டு 6 கிலோமீட்டர், 6.5 கிலோமீட்டர் என்று அவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது கிடையாது. பஸ் உற்பத்தி பண்ணுற அசோக் லேலண்ட் நிறுவனத்துக்கு இது என்னையா இவன் இவ்வளவு டீசல் நம்ம இன்ஜின் வச்சு கொடுக்குறான் என்று நினைக்கிற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இது டீசல் பெர்ஃபார்மன்ஸ். இவ்வளவும் இந்த தொழிலாளி செய்கிறான். ஆனாலும் ஏன் நஷ்டம் இருக்கிறது? டீசல் விலை ஏறுகிறது. டீசல் விலை ஏற்றத்திற்கு தகுந்தார் போன்ற 2011 பிறகு டீசலில் ஏற்படுகிற விலை உயர்வை நான் திருப்பி கொடுத்து விடுவேன் என்று ஜெயலலிதா எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார். ஜியோ போட்டிருக்கிறார், உயர்வு தொகையை கொடுத்து விடுவேன். ஆனால் உயர்வு தொகையை முழுமையாக எங்களுக்கு தரவில்லை. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே அதிலே பாக்கி இருக்கிறது. இன்னொன்று, 50 லட்சம் குழந்தைகள் பஸ்ஸில் இலவசமாக பயணம் செய்கிறார்கள். அது நியாயம், அது ரொம்ப தேவை. அது தமிழகத்தினுடைய ஒரு கல்வி புரட்சிக்கு, குறிப்பாக பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று படிப்பதை இந்த இலவச பயணம் என்பது பெருமளவுக்கு ஊக்குவித்து கொண்டிருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த இலவச பயணத்தால் ஏற்படக்கூடிய இழப்பை கல்வித்துறை போக்குவரத்து துறைக்கு தர வேண்டும். அது கல்வித்துறை செலவாக பார்க்கப்பட வேண்டும், போக்குவரத்து துறை செலவாக அல்ல. ஆனால் போக்குவரத்து துறை செலவாக எழுதி கொள்ளுங்கள் என்று இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதிலே திரும்ப செலுத்த வேண்டிய பணம் 56% தான் இதுவரைக்கும் தந்திருக்கிறார்கள். அந்த பணத்தை 89% நீங்கள் கணக்கெடுத்தால் எங்களுக்கு கிட்டத்தட்ட 12,000 கோடி ரூபாய்க்கு மேல் திருப்பி வர வேண்டும். 89% கிட்டத்தட்ட 28 வருடங்களாக இந்த இலவச பயணம் இருக்கிறது. அதற்கு மேல் லாபமற்ற அன்எக்கனாமிக், அதாவது பொருளாதார ரீதியாக கட்டுப்படியாகாத வழித்தடம், அதான் அன்எக்கனாமிக் ரோடு என்று சொல்வார்கள். ஓட்டுனா நஷ்டம் அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஓட்டுகிறோம், எத்தனை பர்சன்ட் ஓட்டுறோம்? 50% பேருந்துகள், கிட்டத்தட்ட 22,000 பேருந்துகளில் 11,000 பேருந்துகள் நஷ்டமான வழித்தடங்களில் தெரிந்தே இயக்கப்படுகின்றன. ஒரு பேருந்தை கூட, 1 கிலோமீட்டருக்கு கூட ஒரு தனியார் முதலாளி நஷ்டத்திற்கு ஓட்ட மாட்டான். ஆனால் 11,000 பேருந்துகளை கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50 லட்சம் கிலோமீட்டர்கள் நஷ்டம் என்று தெரிந்தே ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஏன் ஓட்டுகிறோம்? கிராமத்துக்கு பஸ் வேண்டும், குறைவான அளவுக்கு வீடு இருக்கிறது என்பதற்காக பஸ் போகாமல் இருக்கக்கூடாது, போக வேண்டும். அநேகமாக தமிழ்நாட்டில் அத்தனை கிராமங்களும் ஏதோ ஒரு வகையில் பேருந்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இது கிடையாது. அப்படி இந்த பேருந்துகள் கிராமங்களையெல்லாம் ஒரு நரம்பு போல் இணைத்திருக்கிற பேருந்துகள் காரணத்தினால் நமக்கு நஷ்டம் ஏற்படுகிறது. இந்த நஷ்டத்தை யார் கொடுக்க வேண்டும்? சமூகத்துக்காக, மக்களுக்காக பேருந்து ஓட்டி நஷ்டம் வருகிறது என்றால் அந்த நஷ்டத்தை அரசு ஈடுகட்ட வேண்டும். தொழிலாளி ஈடுகட்ட முடியும், ஆனால் அரசு ஈடுகட்ட மறுக்கிறது. அதனால் தான் இந்த ஒட்டுமொத்த நஷ்டம் என்கிற தோற்றம் தெரிகிறது. ஆனால் உண்மையில் இது நஷ்டம்தானா? உண்மையில் இது நஷ்டம் இல்லை, இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். தமிழ்நாட்டினுடைய சமூக வளர்ச்சிக்கு, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார ஏற்றத்திற்கு, தமிழ்நாட்டினுடைய கல்வி புரட்சிக்கு, தமிழ்நாட்டினுடைய ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள் 10 ரூபாய்க்கும் 5 ரூபாய்க்கும் தைரியமாக வீட்டு விட்டு வெளியே வரலாம். 5 ரூபாய் கொடுத்து விட்டு ஒரு இடத்திற்கு போய் வேலையை பார்த்து விட்டு திருப்பி 10 மணி ஆனாலும் 11 மணி ஆனாலும் வீட்டுக்கு வரலாம். இரவு எத்தனை மணி ஆனாலும் எந்த ஊருக்கு வேண்டுமானாலும் போகலாம் என்கிற இந்த மொபிலிட்டி இருக்கிறதே, இந்த மொபிலிட்டி தான், இந்த இயங்குவதற்கு ஏற்பட்ட இந்த சூழல் தான் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியினுடைய வளர்ச்சிக்கு காரணம், தமிழ்நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு காரணம். தமிழ்நாடு இதர மாநிலங்களை விட 2வது இடத்திலே 3வது இடத்திலே கல்வியிலே இருக்கிறது, மற்றதிலே இருக்கிறது என்று இவர்கள் தம்பட்டம் அடிக்கிறார்களே, அதற்கு காரணமே போக்குவரத்து என்கிற இந்த அமைப்பு, பொதுமக்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிற இந்த கட்டமைப்பு வசதி தான். ஆகவே சமூகத்திற்கு, மக்களுக்கு, குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு, மாணவர்களுக்கு, அத்தனை பேருக்கும் அளப்பரிய லாபத்தை, அதாவது அதை நீங்கள் வந்து பணமாக கணக்கிடவே முடியாது, அவ்வளவு பெரிய லாபத்தை வழங்கி கொண்டிருக்கிற இந்த போக்குவரத்து துறையில் ஏற்படுவது நஷ்டமல்ல.
சமூகத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அது கல்வி புரட்சியாக வெளிப்படுகிறது, அது எல்லா மக்களும் எல்லா இடத்துக்கும் சென்று வருகிற புரட்சியாக வெளிப்படுகிறது. மலிவாக சாதாரண மக்கள் எங்கும் வேலைக்கு எப்போதும் போகலாம், எப்போதும் வரலாம் என்கிற நம்பிக்கையிலே வெளிப்படுகிறது. ஆகவே நம்முடைய தனிநபர் சராசரி வருமான உயர்வுக்கும் கூட போக்குவரத்தினுடைய இந்த இயக்கங்கள் காரணம். தனிநபர் சராசரி வருமானம் குஜராத்தை விட தமிழ்நாட்டிலே அதிகம் அப்படின்னா ஏன்? போக்குவரத்து, இந்த போக்குவரத்தினுடைய மொபிலிட்டி, இதனால் ஏற்படக்கூடிய இந்த ஒட்டுமொத்த சமூக லாபத்தை நஷ்டம் என்கிறாரா ஓபிஎஸ், இதை நஷ்டம் என்கிறாரா விஜயகுமார்? பேப்பரில் எழுதி வைத்து இது லாபம், இது நஷ்டம், இது வரவு, இது செலவு என்று நீங்கள் கணக்கு பார்ப்பதென்றால், நீங்கள் பேருந்து கழகத்தை கமர்சியலாக நடத்த வேண்டும், வர்த்தக ரீதியாக நடத்த வேண்டும். நாங்கள் சமூக சேவைக்காக நடத்துகிறோம் என்று அறிவித்துவிட்டு அதுக்கப்புறம் கணக்கு புத்தகத்தை பார்த்து இது லாபம் இது நஷ்டம் என்று நீங்கள் பேசினால் என்ன பொருள் இருக்கிறது, என்ன அர்த்தம் இருக்கிறது? இது வந்து ஒரு பொறுப்புள்ளவர்கள் பேசுகிற பேச்சே கிடையாது. ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஒரு ஒரு அடிமட்டத்தில் இருப்பவர்கள் கூட இப்படி பேச மாட்டாங்க, ஆனால் ஆட்சியாளர்கள் பேசுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் போக்குவரத்து கழகத்தில் நஷ்டம் என்பது பணமாக நீங்கள் கணக்கிட்டு எழுதி வைத்துக் கொள்ளலாம், ஆனால் இந்த போக்குவரத்து கழகங்கள் கணக்கிடவே முடியாத லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட லாபத்தை இந்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு சமூகத்திற்கும் மக்களுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதை தனியாருக்கு தந்தால் என்ன என்று சில பேர் போகிற போக்கிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தனியாருக்கு தந்தால் 50 லட்சம் குழந்தைகள் இலவசமாக பயணம் செய்யுமா? தனியாருக்கு தந்தால் 65 வயதுக்கு மேல் உள்ள மூதாட்டிகள் மற்றவர்களும் இலவசமாக பயணம் செய்வார்களா? தனியாருக்கு தந்தால் நஷ்டம் வரக்கூடிய கிராமத்திற்கெல்லாம் பஸ் ஓடுமா? தனியாருக்கு தந்தால் தமிழ்நாடு போக்குவரத்து வசதியற்ற ஒன்றாக, கண்டவனெல்லாம் இஷ்டத்திற்கு விளை வைத்து கொள்ளையடிக்கிற ஒன்றாக இது மாறிப்போகுமே தவிர தமிழ்நாடு எந்த வகையிலும் முன்னேறாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எடுக்கிற ஒரு செய்தால் தமிழ்நாட்டு சமூகத்திற்கு அவர்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அப்படி ஒரு தனியார் மயம் என்கிற முயற்சியிலெல்லாம் இறங்கினார்களானால் இன்றைக்கு நடக்கிற போராட்டத்தைப் போல பல மடங்கு தீவிரமான கடுமையான போராட்டத்தை தொழிலாளிகளும் நடத்துவார்கள், இதனால் பயன்பெற்றிருக்கிற பொதுமக்களும் எங்களோடு இணைந்து நடத்துவார்கள், அதுதான் நடக்கும். ஆகவே ஆட்சியாளர்கள் நான் பணிவோடு கேட்கிறேன், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பொறுத்து போய்விட்டோம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாழ்ந்து போய்விட்டோம், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இணங்கி போய்விட்டோம். இத்தனைக்கு அப்புறமும் அரசு ஊழியர்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருந்தாலும் பரவாயில்லை, இப்போது கொடுத்த உயர்வுக்கு சமமாகவாவது கொடுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். அதையும் மறுத்தால் போராட்டம் தொடரத்தான் செய்யும் என்பதுதான் என்னுடைய பணிவான கருத்தாக இருக்கிறது.